ஹேஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் உங்கள் ஃபேஸை வந்து ரொம்ப நல்லா க்ளோவாக வச்சுக்கிறதுக்கான ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு தேவை வந்து டொமேட்டோ டொமேட்டோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விட்டமின் சி வந்து இருக்குது மெயினாக விட்டமின் சி எதுக்கு அப்படின்னா வந்து டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் பண்ணிடும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸில் நிறைய ஆயில் இருந்தாலும் அதை அப்படியே வந்து டோட்டலாக வந்து ஆயில் ஃப்ரீ ஃபேஸாக வந்து ரிமூவ் பண்ணிவிடும் அதுக்காக தான் நான் வந்து டொமேட்டோவை வந்து போடுறேன் ஸோ ஜூஸ் தான் எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் என்னது அப்படின்னா வந்து கேர்டு கேர்டு வந்து மெயினாக டேனை வந்து ரிமூவ் பண்ணிடும் அதே மாதிரி இல்லாமல் பிக்மெண்டேஷனையும் ரிமூவ் பண்ணிடும் டோட்டலாக உங்கள் ஃபேஸ் ரொம்ப ஒயிட்டாக வச்சுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸோட காம்ப்ளெக்ஷனை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும் கடைசி இன்க்ரீடியண்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு தான் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று எதுக்கு அப்படின்னா உங்களோட ஏஜிங் ப்ராசஸை வந்து குறைக்கும் ஸோ ஏன்னா ஸ்கின் வந்து நல்லா டைட்டன் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒயிட்டாகவே வச்சுக்கும் இதில் விட்டமின் பீன்ற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டெட் செல்ஸை வந்து நல்லா ரிமூவ் பண்ணி புது செல்ஸை வந்து உருவாக்குறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் ஆகுது இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்பூன் வந்து நான் அரிசி மாவு வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து கேடையும் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து டொமேட்டோ ஜூஸ் ரெண்டு டீஸ்பூன் போட்டுட்டு அதை நல்லாவே வந்து ஒரு ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சிக்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் இந்த பேக் வந்து ரொம்ப நல்லா வந்து க்ளோ கொடுக்கும் ஸோ வாரத்துக்கு ரெண்டு நாள் போடலாம் இல்லை வந்து டெய்லியும் போடலாம் ஏன்னா வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து நேச்சுரலாக தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் எந்த கெமிக்கல்ஸுமே இல்லை உங்களுக்கு பிரைட்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மாவு மாதிரி தான் இருக்கும் போட்டுட்டு ட்ரை ஆனவுடனே வாஷ் பண்ணிவிடுங்க என்கிட்ட ரிசல்ட்ஸ் அப்புறமா சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுக்கமசெக்ஸ்ட்